நம்ம தேவ வார்த்தை சொல்ல போறோம். அது என்ன தேவ வார்த்தைனா, நம்ம வந்து ஒரு டேலண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல போறோம், இப்ப பேச போறோம். அத பத்தி பேசினது அது எஸ் பார்த்தா இது சொன்னாரு. ஓகேவா? அந்த ஒரு மூணு பேர் அந்த கதையை சொல்றேன் நான். ஒரு எஜமான நடந்து வந்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து மூணு பேர் டேலண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த எஜமான நடந்து வந்துட்டு டேலண்ட்ஸை ஒருத்தவனுக்கு அஞ்சு டேலண்ட்ஸை கொடுத்துட்டாரு. அப்புறம் இன்னொருத்தவனுக்கு ரெண்டு டேலண்ட் கொடுத்துட்டாரு. அப்புறம் இன்னொருத்தவனுக்கு உடனே ஒன் டேலண்ட் கொடுத்தாரு. சரியா? அப்போ வந்து அப்போ வந்து அந்த அஞ்சு கொடுத்தால அவன் வந்து அந்த அஞ்சை பத்தா மாட்டிட்டான். அப்புறம் அந்த ரெண்டு கொடுத்தால ரெண்டு வந்து என்ன நாளை மாட்டிட்டான். அப்புறம் வந்து அந்த ஒன் வந்து பதைச்சு வச்சுட்டான், அது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பதைச்சு வச்சுட்டான். அந்த மாதிரி நம்ம பதைச்சு வைக்க கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எதமான நடந்து வந்துட்டு அப்படியே அந்த அஞ்சு கிட்ட கேட்கும்போது, நீங்க அஞ்சு கொடுத்தீங்களா, அதை வந்து நான் பத்த மாட்டிட்டேன் சொல்லிட்டான். அப்போ வந்து அந்த ரெண்டு கிட்ட கேட்கும்போது, நீங்க ரெண்டு கொடுத்தீங்க, அதை நான் நாளா மாத்திட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் வந்து ஒன்னு கிட்ட போய் கேட்கும்போது அப்படியே பதைச்சு வச்சுட்டேன் சொன்னான். அப்போ வந்து இப்போ வந்து அந்த எஜமான சொன்னா, சோம்பேர் சோம்பேர் நீ நரகத்துக்கு தான் போவேன் சொன்னார். அந்த மாதிரி நம்ம வந்து சோம்பேறியே இருக்கவே கூடாது. இந்த அஞ்சு டேலண்ட் ரெண்டு டேலண்ட் மாறி தான் இருக்கணும். எல்லாம் என்ன டேலண்ட் கொடுத்தாலும் அதை சம்பாதிக்கணும்.